திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வாய்ப்பந்தல் போடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் மக்கள் நலத்திட்டங்களை நேற்று திறந்து வைத்து பேசும்போது நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் மக்கள் பணி செய்யவே நேரம் போதவில்லை என்றும் மக்கள் விரோதிகளை பேச ஏது நேரம் என்றும் தனது திருவாயை மலர்ந்திருக்கிறார். யார் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் மக்கள் நலனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் குடும்ப நலனை மட்டுமே மையப்படுத்தி ஆட்சி செய்பவர்கள் யார், தலைமை பொறுப்பில் அப்பா, மகன், பேரன் இவர்களுக்கு பிறகு கொள்ளு பேரனுக்கு மகுடம் என்று வாரிசு அரசியல் செய்பவர்கள் யார், இவர்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் அப்பா பிறகு மகன் என்று தேர்தலில் நின்ற திமுகவின் மாவட்ட குறுந்தலைவர்கள் யார், வாழையடி வாழையாக திமுக என்ற நிறுவனத்தை நாங்கள்தான் நடத்துவோம், தொண்டர்கள் என்பவர்கள் எல்லாம் பல்லக்கு தூக்கிகள்தான் என்று கொக்கரிக்கும் மனோபாவம் கொண்ட மன்னர் பரம்பரையை தோற்கடிக்கும் விடியா திமுக அரசின் சர்வாதிகார மனோபாவத்தை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அது மட்டுமல்ல திமுக தோழமை கட்சிகளுக்கு செய்யும் துரோகத்தை திமுகவின் கட்சி பத்திரிகைகளில் கூட்டணி கட்சியினரை படுகேவலமாக தாக்கி எழுதுவதன் மூலமும் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தர்மத்தின்படி தோழமை கட்சிகளுக்கு அரசு பதவிகளை வழங்காமல் பட்டை நாமம் போட்டதையும் அனைவரும் நன்கு அறிவார்கள் என்றும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து பின்புற வாசல் வழியே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மெகா கூட்டணி அமைத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த திமுக 2 ஆண்டுகளுக்கு பிறகும் அம்மாவின் அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு திறப்பு விழா கண்டுகொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்று சொன்ன விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அம்மாவின் அரசால் கட்டப்பட்ட சேலம் மாநகர் பேருந்து நிலையத்திற்கு தனது தந்தை பெயரை சூட்டி மகிழ்ந்துள்ளார் என்றும் நேற்று சேலத்தில் திறக்கப்பட்ட மாநகர பேருந்து நிலையம், நேரு கலையரங்கம், வாவுசி மார்க்கெட், பெரியார் பேரங்காடி, போஸ் மைதான வணிக வளாகம், ஆனந்தா அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம், இளம்பிள்ளை கூட்டு குடிநீர் திட்டம், ஓமலூர் மேச்சேரி 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், மேக்னசைட் மற்றும் ஓமலூர் ரயில்வே பாலங்கள், சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திறந்து வைத்த பெரும்பான்மையான பணிகள் அம்மாவின் அரசால் துவங்கப்பட்டவை என்றும் மேலும் அம்மாவின் அரசால் தலைவாசலில் துவங்கப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணையை தமிழ்நாட்டிலேயே மிக சிறியதாக மாற்றிய பெருமையும் ஏற்காடு கூட்டுறவு அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறுவனத்தை மூடிய பெருமையையும் மேட்டூர் அணை நிரம்பி கடலிலே வீணாக கலக்கும் வெள்ள உபரி நீரை நீரேற்று பாசன திட்டம் மூலம் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காமல் கிணற்றில் போட்ட கல்லாக மாற்றிய பெருமையும் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற அம்மா மினி கிளினிக்குகளுக்கு மூடுவிழா நடத்தியதும் இந்த நிர்வாக திறனற்ற முதலமைச்சரையே சேரும் என்றும் கடந்த 2 ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்திற்கு என்று புதிதாக எந்த பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மக்கள் பணி செய்யவே நேரமில்லை என்று திருவாய் மலர்ந்திருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக தமிழகத்தை அதிக நாட்கள் ஆண்ட கட்சி என்ற முறையில் ஆளும் கட்சியின் திறமையின்மையை தோல்விகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்றும் எனது தலைமையிலான அம்மாவின் அரசால் கொண்டுவரப்பட்ட 2 வருடகால தாமதத்திற்கு பிறகு திறப்பு விழா நடத்தியுள்ள திட்டங்களை ஏதோ தான் கொண்டு வந்தது போல் ஸ்டிக்கர் ஒட்டி நாடகமாடி ஊரில் கல்யாணம் மார்பில் சந்தனம் என்ற ரீதியில் நகர்வலம் வருகிறார் என்றும் துப்புரவு தொழிலாளர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் இந்த விடிய அரசை கண்டித்து வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றார்கள் என்றும் தமிழக மக்கள் அனைவரும் திருப்தியாக இருப்பதாக நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் கனவுலகில் மிதக்கிறார் என்றும் முன்னொரு காலத்தில் காம பயில்வான் என்று ஒருவன் இருந்தானாம், பெயரில்தான் பயில்வானை தவிர உண்மையில் புல்தடுக்கி பயில்வானாக திகழ்ந்தானாம் என்றும் தான் ஒரு பராக்கிரமசாலி போல் விதவிதமாக படங்கள் வரைந்து மாட்டி ஊரை ஏமாற்றி வந்தானாம், ஊரில் உள்ள நல்லவர்களை எல்லாம் இழித்தும் பழித்தும் பேசி வலுச்சண்டைக்கு அழைத்து
தன்னை ஒரு வீரன் போல் காட்டிக்கொள்வானாம். தமிழக மக்களின் தலையெழுத்தாலும் போதாத காலத்தாலும் தற்போது ஆளும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது காமா பைல்வான் தான் ஞாபகத்திற்கு வருகிறான் என்றும், தமிழகத்தில் இவர்களுடைய செயல் திறனற்ற ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறிய அவலநிலை மற்றும் போதைப் பொருட்களினால் தமிழக இளைஞர்கள் கெட்டு சீரழியும் நிலை, அதிகரித்த வழிப்பறி நகை பறிப்பு சம்பவங்கள், பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்தல், தனியாக வசிக்கும் வயதானவர்கள் குறிவைத்து தாக்கப்படுதல், திமுகவினரால் அதிகாரிகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் மிரட்டப்படுதல், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் திட்டமிட்டு மிரட்டப்படுதல், மணல் கொள்ளை போன்ற சட்டவிரோத செயல்களை வெளிக்கொண்டு வரும் உண்மையான சமூக சேவகர்கள் மீது கொலைவெறி தாக்குதல், டாஸ்மாக் ஊழல், உள்ளாட்சி ஊழல் என்று அனைத்து துறைகளிலும் கட்டுக்கடங்கா ஊழல் மீண்டும் மின்வெட்டு. முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுலா பயணம் சென்று முதலீட்டை ஈர்க்கையில் தமிழகத்தில் உள்ள தொழில்துறையினர் குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் முதலீடு செய்தல் என்று தமிழக மக்களுக்கு இந்த ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நிகழ்ந்த தீயவகைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றும், கொங்கு மண்டல மக்களின் 100 ஆண்டு கனவான அத்திக்கடவு திட்டம் 85% பணிகள் அம்மாவின் அரசில் முடிவடைந்திருந்த நிலையில் விடிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இழுத்துக்கொண்டே செல்வதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், அதேபோல் சென்னை மெட்ரோ ரயிலில் 2ஆம் திட்டத்தை கொண்டு வந்தது அம்மாவின் அரசு என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்கப்படாது என்ற அரசின் அறிவிப்பு பள்ளி ஆசிரியர்கள் மீது இவர்கள் கொண்டுள்ள உண்மையான அக்கறையை வழிகாட்டியுள்ளது. இன்று குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். ஆனால் அரசு துறையான ஆவினில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று ஆதாரத்துடன் கூறிய செய்தி ஊடகத்தை அரசு கேபிள் டிவியில் இருந்து மறைத்துள்ளது. பொய் பத்திரிகை சுதந்திரம் பேசும் திராவக மாடல் விடியா திமுக அரசு 66வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக தமிழகத்தின் சார்பாக தேர்வான 247 மாணவர்களில் ஒரு மாணவரை கூட அனுப்பாமல் விளையாட்டில் சாதிக்க நினைக்கும் மாணவர்களின் கனவை சூனியமாக்கியதுடன், மருத்துவர், பொறியாளர் மற்றும் வேளாண் போன்ற படிப்புகளில் சேர்வதற்காக காத்திருந்த விளையாட்டு மாணவர்களின் எதிர்கால வாழ்விற்கு மூடுவிழா கண்ட நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசின் பட்டத்து இளவரசர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அவரது நெருங்கிய சகா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் அதிகாரிகள் மீது பழிபோட்டு தப்பித்தாலும் தமிழக மக்கள் இவர்களுக்கு சரியான பதிலை நாடாளுமன்ற தேர்தலில் அளிப்பார்கள் என்றும், கொதிப்படைந்த தமிழக மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள், ஓராண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை அறிந்த நிலையில் கடந்த 18 மாதங்களுக்கு மேலாக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளோடும் மெகா கூட்டணி அமைத்து 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வது பற்றியே சிந்திக்கும் விடிய அரசின் முதலமைச்சருக்கு தமிழக மக்களை பற்றி சிந்திக்க நேரம் ஏது? மீதமுள்ள 35 மாத காலத்தையும் பொய்யையும் புனை சுருட்டையும் மூலதனமாக கொண்டு அப்பாவி தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் தொடரலாம் என்ற இருமாப்பில் இருக்கும் திராவக மாடல் ஆட்சியாளர்களுக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.